நிறைய பேர் பேசும்போது எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு டாக்டர், அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க. ஆனா மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது எதுனால தைராய்டு ப்ராப்ளம் வருது. நம்மளுக்கு தைராய்டுனா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரியணும், அண்ட் டைப்ஸ் ஆஃப் தைராய்டுனா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரியணும். அப்ப புரிஞ்சாதான் நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியா சுரக்கலாம், இல்ல இந்த தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியா சுரக்கலாம். சோ அதனால தான் ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படினு ரெண்டு விதம் உண்டு. சோ இப்ப நம்ம எப்படி அத நம்ம மெடிசன் கொடுத்து தீர்க்கலாம் அப்படினா, அந்த ஹைப்போ தைராய்டு அதாவது அந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியா சுரக்குது அப்படினா நம்ம பாடியில இருந்து நம்ம உடம்பு என்னெல்லாம் நமக்கு சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படினா, காமனா நம்ம சொல்லணும்னா காலிஃப்ளவர் இல்ல ப்ரோக்கோலி அதெல்லாம் நாங்க சொல்லுவோம், அவாய்ட் பண்ணுங்க இந்த சாய் ரிலேட்டட் ஃபுட்ஸ், புரோட்டீன் ரிச் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜம்மி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர், டி நகர்ல ஒர்க் பண்றேன். இந்த வீடியோல நம்ம மெயினா ரொம்ப காமனா நம்ம பெண்களை அஃபெக்ட் பண்ற இன்னொரு ஒரு ப்ராப்ளம் பத்தி தான் பேச போறோம், தைராய்டு ப்ராப்ளம். எந்த பெண்ணும் எங்களோட மகப்பேர் மருத்துவர்கிட்ட வரும்போது எதர் கர்ப்பமாக இருக்கிறதையும் சரி, இல்லை அவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம் மாதவிடா ப்ராப்ளம்க்காக வரும்போதும் சரி, இல்லை அவங்க வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறாங்களோ இல்லைனா காலேஜ் போகிற பொண்ணுங்களாக இருக்கட்டும் சரி, தைராய்டு ப்ராப்ளம்க்காக ஏதான ஒரு கட்டத்தில் அவங்களோட லைஃப்பில் வந்து மகப்பேர் மருத்துவரை மீட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பேசும்போது எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது டாக்டர், அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. ஆனால் மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது எதுனால தைராய்டு ப்ராப்ளம் வருது. தைராய்டு ப்ராப்ளம்லேயே என்ன விதவிதமான ஏன்னா டைப்ஸ் ஆஃப் தைராய்டுன்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு தைராய்டுனா ஃபஸ்ட்டு என்னன்னு புரியணும், அண்ட் டைப்ஸ் ஆஃப் தைராய்டுனா ஃபஸ்ட்டு என்னன்னு புரியணும். அப்போ புரிஞ்சாதான் நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ தைராய்டுனா என்ன, அது ஏன் நம்ம இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் பேசும்போது நான் தைராய்டுக்கு மருந்து எடுத்துக்கிறேன், நான் இதுக்கு டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க புரிஞ்சுட்டு எடுக்கிறாங்களா, அந்த டாக்டர் சொல்கிறது அவங்களுக்கு புரியறதா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷத்துலேயோ உங்களுக்கு மேஜராக அந்த தைராய்டு பற்றி இருக்கிற கன்ஃபியூஷன் சால்வ் ஆக வாய்ப்புகள் உண்டு. இப்போ தைராய்டுனா என்ன, தைராய்டு வந்து ஒரு கிளாண்ட், ஒரு எண்டோக்ரைன் கிளான்னு சொல்லுவோம். எண்டோக்ரைன் கிளான்ஸ்லாம் என்னென்னா, அந்த தைராய்டு கிளாண்ட் நம்ம தொண்டைக்குள்ளே இருக்குது, அந்த தொண்டையோட நம்ம விண்ட் பைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம மூச்சு நம்ம தொண்டையில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, மூச்சு விடுற பாசேஜ் பாயிண்ட் இருக்குது, அப்புறம் முழுங்குற பாசேஜ் பாயிண்ட் இருக்குது, அதெல்லாம் பக்கத்தில் தான் தைராய்டு அப்படின்னு ஒரு சின்ன கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ். ஆனால் அந்த கிளாண்டால் தனியாக அந்த ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, மூளையில் ஹைப்போதாலமஸ் பிட்யூட்ரி அப்படின்னு ஒரு பிரெயினில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து தைராய்டு ரிலீஸிங் ஹார்மோன் அப்படின்னா அந்த தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணி தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒரு ஹார்மோனை அந்த பிட்யூட்ரி பிரெயின்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹார்மோன் பிரெயின்லேருந்து சுரக்கும் போது நம்ம தைராய்டு கிளாண்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், அந்த ஹார்மோன் கரெக்டான லெவலில் சுரக்கும் போது நம்ம தைராய்டு கிளாண்ட் அந்த பிரெயினுக்கான அந்த ஸ்டிமுலேஷன் எடுத்துட்டு, அதாவது சரி பிரெயின் நீ சொல்கிறியா நான் அதை சரியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். இது எல்லாமே கரெக்டான குவான்டிட்டியில் சரியான அமௌண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்மளோட பாடியில் பீரியட்ஸ் ஆகட்டும் இல்லைனா வெயிட் இஷ்யூஸ் ஆகட்டும் இல்லை நம்மளோட டயர்ட்னஸ் ஆகட்டும் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எப்போ இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனில் பிரச்சனை வருதோ, அப்படி வரும்போது இந்த தைராய்டு நம்மளோட தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா அந்த ஆர்கன் சரியாக ஹார்மோன்ஸை சுரக்காது. ஸோ ஆப்வியஸாக ரெண்டு விதம் வரலாம் இல்லையா, இந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கலாம், இல்லை இந்த தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக சுரக்கலாம். ஸோ அதனால்தான் ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு ரெண்டு விதம் உண்டு. ஹைப்போனா அந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப கம்மியான லெவலில் சுரக்கிறது, அதாவது ஃப்ரீ T3 T4 தான் தைராய்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சரியான அளவு இந்த ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணல, என்னோட தைராய்டு கிளாண்டு இந்த ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு இந்த பிட்யூட்ரிலேருந்து எனக்கு சுரக்கலை. அப்போ என்ன பண்ணும், இந்த தைராய்டு கிளாண்ட் கம்மி கம்மியாக சுரக்கும். அப்போ கம்மியாக சுரக்கும் போது அதுக்கு பேர் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போனாலே கம்மின்னு அர்த்தம்.
அப்போ என்ன ஆகும் அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரொம்ப அதிகமாகும் ஏன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ஹார்மோன் கம்மியாக இருக்கும் போது அந்த பிரெயின்லேருந்து என்ன சொல்லும் நான் இன்னும் உனக்கு ஸ்டிமுலஸ் தரேன் இன்னும் நீ ப்ரொடியூஸ் பண்ண அப்படி இதுதான் மெடிக்கலாக உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய ஒரு ஃபேக்டர் ஸோ இப்போ நம்ம எப்படி அதை நம்ம மெடிசன் கொடுத்து தீர்க்கலாம் அப்படின்னா வெளியிலேருந்து நாங்கள் தைராய்டு ஹார்மோனை கொடுப்போம் அதுதான் ரொம்ப ஈஸியாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இதுதான் நம்ம நிறைய வெள்ளிலேருந்து நம்ம தைராய்டு ஹார்மோனை கொடுக்கும் போது என்னாகும் டிஎஸ்ஹெச்ன்ற ஒரு லெவல் பிரெயின் அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அது வந்து அந்த லெவல் கம்மியாகும் ஸோ அப்போ தான் நம்மளோட தைராய்டு ஹார்மோன் லெவல் ஸ்டேபிள் ஆகும் இது ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹைப்போ தைராய்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இதுதானே நம்ம மெயினாக வேணும் இப்போ அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம டாக்டர் கிட்ட கரெக்டாக போக முடியும் ஒன்று அந்த ஹைப்போ தைராய்டு அதாவது அந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்குது அப்படின்னா நம்ம பாடியிலேருந்து நம்ம உடம்பு என்னெல்லாம் நம்மளுக்கு சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம் ரொம்ப ஃபெட்டீக்னு சொல்லுவோம் அதாவது எக்ஸசிவ் நம்ம எதுவுமே வேலையே பண்ணாமையே ரொம்ப டயர்டாக தோணும் ரொம்ப ரொம்ப லேசியாக இருப்போம் நம்மளை எழுந்து இந்த பக்கம் இந்த ரூம்லேருந்து பக்கத்து ரூமில் போய் நம்ம எதாவது எடுக்கிறது கூட நம்ம உடம்பு ரொம்ப வலிக்கும் ரெண்டாவது அளவுக்கு மீறி வெயிட் கெயின் நம்ம நான் எதுவுமே பண்ணல டாக்டர் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன் ஆனால் என்னையே அறியாமல் ஒரு 5 கிலோ 6 கிலோ போட்டுட்டேன் நிறைய பேருக்கு எது சிக்னிஃபிகண்ட் வெயிட் கெயின்னு சொல்ல தெரியல அப்படின்னா இப்போது ஒரு 6 மாதத்து காலத்துலேயே இல்லைன்னா ஒரு 2-3 மாதம் காலத்துலேயே ஒரு 2-3 கிலோ எவ்ரி மாதம் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு 3 கிலோ 4 கிலோ நான் வெளியே சாப்பாடு சாப்பிடாமல் நான் நார்மல் ஆக்டிவிட்டியோடு நான் எப்பவும் போல தான் இருக்கேன் டாக்டர் ஆனால் ஈஸியாக ஒரு 6 மாதத்தில் ஒரு 10 கிலோ போட்டுட்டேன் வெயிட் அப்படின்னா அது சிக்னிஃபிகண்ட் ஒரு 6 மாதத்து காலத்தில் ஒரு 1/2 கிலோவோ இல்லை 1 கிலோ போட்டால் அது நாங்கள் எங்களுக்கு அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் ஆனால் இதுவே ஒரு 5-6 கிலோக்கு மேலே நீங்கள் போடும் போது மாதக்கான ஒரு 3-6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வெயிட் கெயின் ஆகும்போது அது எங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக தெரியும் இதெல்லாம் தான் ரொம்ப காமன் வந்து ஹைப்போ தைராய்டிசம் அதாவது உங்களோட தைராய்டு கிளாண்ட் வந்து சரியான அளவு தைராய்டு ஹார்மோன்ஸை சுரக்க சரியாக பண்ணலைன்னு அர்த்தம் அப்படின்னா உங்கள் டாக்டரை டெஃபினட்டாக நீங்கள் மீட் பண்ண வேண்டியிருக்கும் இது எந்த டாக்டராக இருந்தாலும் சரி மகப்பேர் மருத்துவராக இருக்கட்டும் இல்லைனா நார்மல் ஜென்ரல் ஃபிசிஷியன் இல்லை எண்டோக்ரினாலஜிஸ்ட் நீங்கள் யார் வேணாலும் மீட் பண்ணலாம் இது நம்ம சிம்பிளாகவே தைராய்டு ஹார்மோன் உங்களை டிஎஸ்ஹெச் லெவல் நீங்கள் பார்த்து அந்த லெவல் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தைராய்டு ஹார்மோன்ஸ் கொடுத்தாலே இந்த லெவல் நார்மலைஸ் ஆகிடும் ஒரு 1 மாதத்துலேயோ இல்லை 2 மாதத்து காலத்துலேயோ நீங்கள் திருப்பியும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் கம்மியாகிடும் ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப சுலபம் அண்ட் ரெண்டாவது நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட விஷயத்தில் நாங்கள் சொல்லுவோம் நிறைய வெஜிடபிள்ஸ் காமனாக நம்ம சொல்லணுன்னா காலிஃப்ளவர் இல்லை ப்ரொக்கோலி அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப இந்த சோயா சங்க்ஸு இந்த சாய் ரிலேட்டட் ஃபுட்ஸ் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய குவான்டிட்டிஸ் எதுவுமே எக்ஸசிவாக எடுத்துருந்தால் தான் கஷ்டம் ஸ்மால் ஸ்மால் சின்ன குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வராது நீங்கள் நிறையா இந்த சோயா இல்லை சாய் மெட்டீரியல் ப்ரோட்டீன் ப்ராக்கலி இல்லை காலிஃப்ளவர்லாம் எடுக்கும் போது அதில் சில மெட்டீரியல்ஸ் இருக்குது எதுனா அது வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறத அஃபெக்ட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தைராய்டு ஹார்மோன் அந்த சிந்தசிஸ் அதாவது அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷனை அது அஃபெக்ட் பண்ணும் அதை அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த ஃபுடெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோமே தவிர எக்ஸசிவாக எதுவும் வேண்டாம் ரொம்ப நிறையா சாப்பிட வேண்டாம் பட் டெஃபினட்டாக உங்களால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் தப்பே கிடையாது ரொம்ப அதிகமாக அந்த மெட்டீரியல் அந்த ஃபுட் சப்ஸ்டன்சஸ்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஹைப்போ தைராய்டிசம் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப டயர்டாகி இல்லை நீங்கள் பார்க்குறதுக்கே வெயிட் போட்ட மாதிரி இருந்து இல்லை பீரியட்ஸில் இரெகுலாரிட்டி இருந்து அவங்களால கோல்டே அவங்களால ஹேண்டில் கோல்டு என்விரான்மெண்ட் ஒரு சின்ன இடத்துல போய் கொஞ்சம் சிலு சிலுன்னு இருந்தாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க டாக்டரை போய் மீட் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா தைராய்டு இஷ்யூஸ் ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இல்லாமல் வேறு ஏதான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதான தெளிவுபடுத்தணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட் இன்னொரு வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறோம்